ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மோர் அபவுட் பெட்ஸ். இன்றைக்கான நம்ம டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன மியூட்டேஷனில் பஜ்ஜீஸை நம்ம கொண்டு வர்றது, எந்தெந்த பஜ்ஜீஸை ப்ரீட் பண்ணால் என்ன கலரான பஜ்ஜீஸ் நம்ம வச்சு கிடைக்கும், அந்த மாதிரிலாம் நம்ம பேச போகிறோம் இன்றைக்கி. இன்றைக்கி நம்மளுக்கு என்ன கலரில் நம்ம நீங்கள் ப்ரீட் பண்ணுறீங்களோ அந்த கலர் சிக்கு, இப்போ நம்ம க்ரீன் கலர் தேவைப்படுதுன்னா க்ரீன் கலர் சிக்கு எந்த பேர்ட் பேரண்ட்லாம் போட்டால் நம்மளுக்கு வரும், அந்த மாதிரிலாம் இப்போ சொல்ல போகிறேன். அதனால் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை யாரெல்லாம் பார்த்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு மியூட்டேஷனு நம்ம எடுத்தோன்னா, மோர் தென் 60 மேலே பஜ்ஜீஸோட மியூட்டேஷன் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்கலாம். நான் எக்ஸாக்டாக இப்போ சொல்கிறேன், ஒரு அக்யூரேட்டாக தான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சது, நான் வந்து இவ்வளோ நாள் ஸ்டடி பண்ணி கற்றுக்கினது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மோர் தென் 60 மேலே இருக்குது, அதுக்கு மேலேயும் இப்போ புதுசு புதுசாக க்ரியேட் ஆகிருக்கலாம். பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் என்ன கலர் வரும் அப்படின்னு நம்ம 100% சொல்லவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு 4-5 கிளச்சாக ஒரே கலரை நீங்கள் ப்ரீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கே அது தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் 2 ப்ளூ கலர் பஜ்ஜீஸ் வச்சிட்ருக்கலாம், ஆனால் அதோட சிக்கு சில நேரத்துக்கு உங்களுக்கு எல்லோ கலர் இல்லைனா ஒய்லெட் கலர் இன்னும் வேறு ஏதாச்சும் ப்ளூவை தவிர்த்து வேறு ஏதாச்சும் கலர் கூட வந்திருக்கலாம். அது ஏன்னு பார்த்தோன்னா, அதோட ஜெனிட்டிக்கில் இருக்க கலர்லாம் உங்கள் பஜ்ஜீஸோட பேரண்ட்லேருந்து அதோட சிக்குக்கு வரும்போது அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு அதோட பேரண்ட்டோட பேரண்ட் கலர் இல்லைனா பஜ்ஜீஸோட நேச்சுரலில் ஒயிலில் வந்து அது எப்பயுமே க்ரீனாக தான் இருக்கும். அந்த டிஎன்ஏ வந்து ஸ்ட்ராங்காக இந்த பஜ்ஜீஸ்க்கு இருந்துச்சுன்னா அதான் அதோட பேரண்ட் பஜ்ஜீஸ்க்கு ஒயிலில் இருக்க நார்மல் பஜ்ஜீஸோட டிஎன்ஏ இதுகளோட இது லைனேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த கலர் வரத்துக்கு கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதனால் பஜ்ஜீஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம கலரை 100% சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம சில செலெக்ஷன் ஆஃப் பஜ்ஜீஸை வச்சு அந்த கலர் வேரியேஷனை கொஞ்சம் கொண்டு வர முடியும். நம்மளுக்கு வந்து இப்போ ஒயிட் போட்டால் 4-5 சிக்கு வருதுன்னா அதில் 2 சிக்காச்சும் அட்லீஸ்ட் ஒயிட் கலர் வந்து தான் ஆகணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷியூரிட்டி கொடுப்பேன், கண்டிப்பாக ஒரு சிக்காச்சும் ஒயிட் வரும். ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்து ஒயிட் ஒயிட்ஸ்ன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எப்படின்னா உங்கள் ஒயிட் கலரில் வர இப்போ வந்து பேரண்ட்டு மெயில் வந்து ஒயிட்னு வச்சுக்கோங்க, அதோட லைனேஜ் அதான் அதோட டிஎன்ஏ வந்து ஒயிட் கலர் பேஸ் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ஒயிட் கலர் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே ஃபீமெயில்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அதுலேயும் ஒயிட் கலர் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இதே ஒயிட்டு ப்ளூ அந்த மாதிரி போட்டிங்கன்னா, இப்போ ப்ளூ கலர் வந்து ஃபீமெயில்னு வச்சுக்கோங்க, ஒயிட் வந்து மெயில், இப்போ வந்து ஃபீமெயிலோடது லைனேஜ் அதான் டிஎன்ஏ வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு 5 சிக்கு இறங்குதுன்னா அதில் 3 சிக்கு வந்து ப்ளூவாகவே தான் இருக்கும். வேணா நீங்கள் நோட் பண்ணி பாருங்கள், உங்கள் கிளச்சில் நீங்கள் ப்ரீட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கலர் அதிகமாக கிடைக்குது, இப்போ வந்து எனக்கு எல்லோ அதிகமாக கிடைக்குதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் கிட்டே ஏதாச்சும் ஒரு எல்லோ பேர் இருக்கும், அதோட லைனேஜ் வந்து அதான் அதோடய டிஎன்ஏ லைனேஜ் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால உங்களுக்கு எல்லோ சிக்கு அதிகமாக கிடைக்கும். அப்புறம் நம்ம எப்படிலாம் இப்போ கலரு நம்ம கண்டுபிடிக்கலாம், கலர் மியூட்டேஷனை நம்ம எந்த மாதிரிலாம் கண்டுபிடிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேசிக்கான வெரைட்டி ஒயில்டுலேருந்து நான் எடுத்தேன்னா எல்லோ ஃபேஸ் அண்ட் ஒயிட் ஃபேஸ் ரெண்டு டைப் இருக்குது. இப்போ நார்மல் நீங்கள் பஜ்ஜீஸை பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் இருக்கும், காட்டில் இருக்க பஜ்ஜீஸ் ஒயில்ட் பஜ்ஜீஸ் சொல்கிறேன். மீதி கலர் எல்லாத்தையும் வேறு மியூட்டேஷன் வச்சு தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம், அதுவும் ஹியூமன்ஸால் தான் கொண்டு வந்தப்படுது. இப்போ நார்மல் பஜ்ஜீஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபேஸ் க்ரீன் பாடி அதான் அதோட போட்டோ டைப் தான் ஒன்றும் இல்லை, அதோட டிஎன்ஏ இருக்க ஒன்று அது வந்து பாடியோட கலரை டிசைட் பண்ணும், பாடி டைப் அண்ட் பாடி கலரை. அதே ஜீனோ டைப்னு ஒன்று இருக்குது, ஜீனோ டைப்னால் அதோட ஜெனட்டிக்கில் வர சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் அது வந்து ரிலேட் பண்ணும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபேஸ் அண்ட் எல்லோ ஃபேஸில் தான் உங்களுக்கு மேஜராக இருக்கும். இதுதான் நிறையா ப்ரீடர்ஸ் கிட்ட கேட்டிங்கன்னா கூட சொல்லுவாங்க, என்கிட்ட க்ரீன் கலரில் இருக்க பஜ்ஜீஸ் மொத்தம் நல்லா ப்ரீட் பண்ணுது, சிக்கலாக ஹெல்த்தியாக இறக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் வந்து நேச்சுரல் கலர் ஆஃப் பஜ்ஜீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பஜ்ஜீஸ் என்ன கலரில் இருந்துச்சுன்னா க்ரீன் கலரில் மட்டும்தான் இருக்கும் காட்டில், அதுக்கப்புறம் ஹியூமன்ஸால் ஆர்டிஃபிஷியல் மியூட்டேஷன் படி
கொண்டு வரப்பட்ட தான். இது எல்லா கலரும் வேணால் எல்லோ வேணால் நம்ம நேச்சுரல் கலர்னு வச்சுக்கலாம், ஏன்னா எல்லோ ஃபேஸ் வரும் அதுக்கு. அதுக்கப்புறம் மீதி எந்த கலர் வைலட்டு ப்ளூவு எது இருந்தாலும் எல்லாமே ஹியூமன்ஸால் ஆர்டிஃபிஷியல் மியூட்டேஷன் அண்ட் ப்ரீடிங் பண்ணி தான் இது கொண்டு வரப்பட்டது. என்னடா இவன் இப்படி குழப்பிறானே நம்மளை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. இப்போது ஒய் ஒய்னு ஒன்று வச்சுக்கோங்க. ஒய் ஒய் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லோ ஃபேஸ் வந்து நான் ஒய் ஒய்னு வச்சுக்கிறேன். டபிள்யூ டபிள்யூ வந்து நான் வந்து ஒயிட்டுக்கு வச்சுக்கிறேன். இப்போது ஒய் ஒய் வந்து வெரி டாமினண்ட்டாக இருக்குது. இப்போது டபிள்யூ டபிள்யூ வந்து அது டாமினெண்ட் இல்லை, அது வீக்கு. இப்போ வந்து ஒய்ஒய்யும் டபிள்யூ டபிள்யூவும் வச்சிங்கன்னா அது தாங்க இன்டர்மீடியட் டைப்பு. நடுவில் வர்றது அது என்ன பண்ணோன்னா நடுவில் வர்றது வந்து இந்த ஒய்யோட ஜெனட்டிக்கையும் கொஞ்சம் கொண்டு வரும், ஒயிட்டு அதான் டபிள்யூவோட ஜெனட்டிக்கையும் கொஞ்சம் கொண்டு வரும். அதனால் இந்த சிக்குக்கு வந்து ரெண்டு ஒய்யோட டைப்பும் வரும், ஜெனட்டிக் டைப்பும் வரும், ஒயிட்டோட ஜெனட்டிக் டைப்பும் வரும். அப்போ என்ன ஆகும்னா இந்த சிக்குக்கு வந்து ரெண்டு கலர் ஆஃப் சிக்கு பிறக்கிறதுக்கு. இப்போ வந்து இந்த சிக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சிக்கையும் இதுக்கு இதே மாதிரி வேறு பேரண்ட்டுக்கிட்டேருந்து வந்த சிக்கையும் நீங்கள் ப்ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புது கலர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இது தாங்க பஜ்ஜீஸ்க்கு புது புது கலர்ஸ் வருது. இப்போ ஒயிட்டும் எல்லோவும் மிக்ஸ் ஆகிட்டு ஒரு புது கலர் கூட வரலாம், இல்லைனா ப்யூர் ஒயிட் வரலாம், ப்யூர் எல்லோ வரலாம். அதெல்லாம் அதோட ஜெனட்டிக் டாமினேஷனை பொறுத்து தாங்க. அதான் குரோமோசோம்ஸ் எத்தனை வந்து அதில் இடம்பெறுது அதை பொறுத்து தான் அதோடய கலர் மியூட்டேஷனும் சேஞ்ச் ஆகும். அதுக்கப்புறம் வேறு என்ன இதில் வந்து ஃபேக்டர்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அது சாப்பிட்ற ஃபுட் அண்டு வாட்டர். அதுக்கப்புறமா மெயினாக மெலட்டின் என்ற ஒரு சப்ஸ்டன்ஸால் தான் இது வேரி ஆகும் கலரு. மெயினாக அது வந்து லைட் கலர்ஸ் டு பிரைட் கலர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வரும். அதான் லைட்டான கலர் டல்லான கலர்லேருந்து டார்க்கான கலர் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும் பஜ்ஜீஸு. இதோட வேரியேஷனால் இது வந்து என்ன அமௌண்ட்டில் இருக்கோ அதை பொறுத்து தான் உங்கள் பஜ்ஜீஸோட கலர் பிரைட்னஸ்லேருந்து லைட்டாக மாறுறது அந்த மாதிரிலாம். இப்போது இந்த வீடியோ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தார், அவருக்காக தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாச்சும் வீடியோ வேணும்னா கேளுங்க, வித்தின் எ வீக்குள்ளேயே உங்களுக்காக அந்த வீடியோவை நாங்கள் போடுவோம். சரி, இந்த வீடியோவில் நாங்கள் வந்து பஜ்ஜீஸோட கலர் மியூட்டேஷன் எப்படி கொண்டு வருதுன்னு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் காக்டெயிலோட கலர் மியூட்டேஷன் உங்களுக்கு தேவைப்படுது, அது எந்த மாதிரிலாம் நம்ம கொண்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு வீடியோ வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி எல்லோவும் ஒயிட் ஃபேஸ் தான் இருக்குது. நம்ம எல்லோவை பற்றி இப்போ நிறையா பார்த்துட்டோம். இப்போ ஒயிட் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ப்யூர் ஒயிட்டில் வருது, அதுக்கப்புறம் ப்ளூ ஒயிட் ஃபேஸ் வருது. இந்த மாதிரியான ஒயிட் ஃபேஸ் இருக்கிறதுலாம் கொஞ்சம் வீக்கான டாமினேஷன் இல்லாத வீக்காக தான் இருக்கும், ஏன்னா எல்லோ ஃபேஸ் தான் நேச்சரில் இருக்கனால அது டாமினேஷனாக இருக்கும். இப்போ வந்து நான் எப்படி சொல்லணும்னா, நீங்கள் 9th ஸ்டாண்டர்டில் கூட படிச்சிருப்பீங்க ஒரு ஜெனட்டிக் டேபிள்னு, அதை நீங்கள் கிராஸ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஒய். இப்போ நான் வந்து ஒரு ஃபோட்டோ போட்டிருக்கேன் பாருங்கள், அதில் உங்களுக்கு ரெண்டு வந்து மிக்ஸ் ஆனது வரும், ஏன்னா ஒய்யும் எக்ஸும் மிக்ஸ் ஆனது வரும். இங்கே ரெண்டு பக்கம் வந்து ஒய்யும் எக்ஸும் மிக்ஸ் ஆனது வரும். இதே நடுவில் பார்த்தீங்கன்னா அதான் கிராஸாக டயகனல் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்யூர் கலர்ஸ் வரும், அதுதான் ப்யூர் பைடுன்னு சொல்லுவாங்க. ப்யூர் கலர்ஸ்னால் ப்யூர் ஒயிட், ப்யூர் எல்லோ, ப்யூர் ப்ளூ அந்த மாதிரி. இப்போது உங்களுக்காக ப்ரீஃபாக ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி ஒரு பெரிய ஆர்டிக்கல் மாதிரி ஒரு வெப்சைட் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதான் வெப்சைட் இல்லை வெப் பேஜு. அதில் வந்து தெளிவாக ஒவ்வொரு பஜ்ஜீஸ்க்கு என்ன மாதிரிலாம் கலர் நம்ம சேஞ்ச் பண்ண முடியும், நம்ம ரிசர்ச் மாதிரி பண்ணோம்னு நீங்கள் உங்களுக்கு இதோட நிறையா எக்ஸாக்டாக அந்த கலர் தான் எனக்கு தேவைப்படுது அப்படின்னு நீங்கள் நினச்சி பஜ்ஜீஸை சிக்க இறக்கணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான ஒரு ஆர்டிக்கல், பெரிய ஆர்டிக்கல் உங்களுக்காக என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்து நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஏதோ கொஞ்சமாச்சு யூஸ் ஆச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா எனக்கு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு எனக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் நான் இதை பற்றி இந்த மாதிரி பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு யாராச்சும் சிக்குக்கு கலர் மியூட்டேஷன் கண்டுபிடிக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்ககிட்ட என்ன கலர் பஜ்ஜீஸ் நிறைய இருக்குன்னு என் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கான நம்ம வீடியோவோட போனஸ் ஃபேக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிட்டி மங்கின்னு ஒரு மங்கி
அதுக்கு பேரே இல்லாமல் அதுவே தன்னைத்தானே ப்ரீட் பண்ணிக்கிட்டு குழந்தை பெற்றுக்கும். என்னடா இவன் பைத்தியக்காரனாக இருப்பானோ, இப்படி எப்படா நடக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூகுளில் போயிட்டு டிடி மங்கின்னு போட்டு அதை பற்றி சர்ச் பண்ணி பாருங்கள். நீங்களே அதை பார்த்து ஷாக் ஆவீங்க. அந்த மாதிரி ஷாக் ஆகியிருந்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிரேசியான போனஸ் பட் உங்களுக்காக தினமும் காத்துட்ருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். நாங்கள் போடுற வீடியோஸும் எங்கள் சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா எங்களை ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.